வெல்கம் டு பிஎஸ்கேஸ் கிச்சன். இன்னைக்கு பிஎஸ்கேஸ் கிச்சன்ல நாம மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், 4 பேருக்கு செய்ய போறேன். இப்போ இந்த மஷ்ரூம் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நான் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 சின்ன பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1 6 7 புதினா இலை கழுவி வச்சுருக்கேன். 1 சின்ன கப்புக்கு 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இது அரைக்கிறதுக்காக. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இந்த 3ஐயும் இந்த தேங்காய் கூட வச்சு பேஸ்ட் ஆக்கிடணும். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்ச உடனே இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுறோம், வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்ட சேர்க்குறோம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், வெங்காயம் வதங்கும் போதே இந்த பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடணும். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நான் முதல்ல போடணும், அதை மறந்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் இப்போ போட்டு வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை, இந்த புதினா இலை மூணையும் போட்டு வதக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. நீங்கள் இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலை இந்த புதினா மூணையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ மஷ்ரூம் சேர்க்க போகிறேன். இதில் மஷ்ரூம் சேர்த்த உடனே இந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் நீங்கள் காரம் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த மஷ்ரூமில் ஏற்கனவே மஷ்ரூம் தண்ணி விடும், அதனால் முதல்ல நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். 1-3 நிமிஷம் இது வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி விட்டுருக்கோம், இது மஷ்ரூம்லேருந்து இறங்கின தண்ணி. இப்போ நம்ம தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா கம்மியாக கிரேவி மாதிரி போதும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கலக்கி விட்டுருவோம் நல்லா. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ மஷ்ரூம் நல்லா வேகட்டும், மூடி போட்டுருங்க. மஷ்ரூம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இந்த அரைக்க வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்செடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மஷ்ரூம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோ. இப்போ தேங்காய் போட்டிருக்கோம், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு 1-5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருக்க பாத்திரத்தை கொதிக்கட்டும். இப்போ மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா பிஎஸ்கேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.